நுகர்வோர் நலன் கருதி தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்கும் பரிந்துரைக்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்தது. இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை 1986 ஆண்டின் இந்திய தர சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர ஒப்புதல் கொடுத்துள்ளது. தற்போது சிமெண்ட், மினரல் வாட்டர், பால் உள்ளிட்ட 77 பொருட்களுக்கு கட்டாயமாக BIS முத்திரை பெற வேண்டும் என்று இருக்கிறது. இதில் விரைவில் தங்க ஆபரணங்களும் சேர இருக்கிறது. மேலும் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் IT பொருட்களில் தரமானதை மட்டும் இறக்குமதி செய்ய அவற்றுக்கும் தர முத்திரை திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டிருக்கிறது. ஹால்மார்க் வந்தது எப்படி? தங்கத்தின் மீது ஹால்மார்க் முத்திரை பதிக்கும் வழக்கம் 13ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் தொடங்கியது. பின்னர் அது இங்கிலாந்துக்கு பரவி லண்டனில் உள்ள பிரசித்தி பெற்ற பொற்கொள்ளர் அரங்கில் வழக்கமானது. இந்த பொற்கொள்ளர் அரங்கில்தான் தங்கத்தின் சுத்தத்துக்கான பொற்கொள்ளர் முத்திரை அந்த காலத்தில் பதிக்கப்பட்டு வந்தது. அந்த கோல்டுஸ்மித் ஹால் என்ற சொல்லே காலப்போக்கில் மருவி ஹால்மார்க் என்றாகிவிட்டது. முன்பெல்லாம் தங்க நகைகளை நம்பிக்கையின் அடிப்படையில் நன்கு பழகிய கடைகளில்தான் வாங்கினார்கள். ஆனால் இன்றோ ஹால்மார்க் முத்திரை வந்துவிட்டது. இந்த முத்திரை பொறித்த நகைகளை வாங்கினால் போதும் தங்கத்தின் தரத்திற்கு கேரண்டி. இந்த ஹால்மார்க் முத்திரை எவ்வாறு வழங்கப்படுகிறது என நகை கடைக்காரர்களிடம் கேட்டுப்போது விளக்கமாகவே எடுத்து சொன்னார்கள். சுத்தமான தங்கம் என்பதன் அடையாளமாக காட்டப்படுவதுதான் ஹால்மார்க் முத்திரை. தங்கத்தில் 24, 22, 18, 14, 10, 9, 8 கேரட்டுகள் உள்ளன. இதில் 24, 22, 18 கேரட் மட்டுமே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. 24 கேரட் என்பது 99.90% சுத்தமான தங்கம். முதலீட்டு அடிப்படையில் தங்க கட்டிகளாக வாங்குகிறவர்கள் இந்த 24 கேரட் தங்கத்தையே வாங்குவார்கள். இந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 22 கேரட் தங்கத்தை விட சற்று கூடுதலாக இருக்கும். இந்த சுத்த தங்கத்தை கொண்டு ஆபரணங்கள் செய்ய முடியாது என்பதால் சில உலோகங்களை சேர்த்து 22 கேரட் மற்றும் 18 கேரட்டுகளில் நகை செய்கிறார்கள். இந்த நகையை தான் ஆபரண தங்கம் என்கிறோம். அதிக அளவில் உலோகத்தை கலக்கும் போது தங்கத்தின் சுத்தம் தன்மை குறைந்துவிடுகிறது. வாங்கும் போது 22 கேரட்டுக்கான விலை கொடுத்து வாங்கிவிட்டு விற்கும் போது அது வெறும் 18 கேரட் தங்கம்தான் என்பது தெரிய வரும்போது வாங்கியவர்கள் நொந்து போய்விடுகிறார்கள். இந்திய அரசின் தரக்கட்டுப்பாடு அமைப்பான பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்கிற அமைப்புதான் இந்த ஹால்மார்க் முத்திரையை தருகிறது. ஹால்மார்க் முத்திரை வழங்கும் டீலர்கள் நாடு முழுக்க இருக்கிறார்கள். இந்த முத்திரை வழங்குவதற்கு BIS அமைப்பு இவர்களுக்கு லைசன்ஸ் தந்திருக்கிறது. இந்த லைசன்ஸ் பெற்ற டீலர்கள் மட்டுமே ஹால்மார்க் முத்திரை வழங்க முடியும். தங்களுக்கு தேவையான நகைகளை பொற்கொள்ளர்களை வைத்து செய்வதுதான் நகை கடைகளின் முந்தைய வழக்கம். ஆனால் இப்போதோ வளையலுக்கு ஒருவர், நெக்லஸுக்கு ஒருவர், மோதிரத்திற்கு இன்னொருவர் என பலரிடம் இருந்து நகைகளை மொத்தமாக செய்து அதை வாங்கி விற்கின்றனர் நகை கடைக்காரர்கள். இப்படி செய்யப்படும் நகைகளை ஹால்மார்க் டீலர்களிடம் கொடுத்து நகையின் தரத்தை பரிசோதிக்கின்றனர். இப்படி தரம் பரிசோதிக்கப்பட்ட நகைகள் 22 கேரட் எனில் 91.6% ஹால்மார்க் முத்திரையை தருகின்றனர். 18 கேரட் நகை எனில் 75% ஹால்மார்க் முத்திரை தருவார்கள். எனவே ஹால்மார்க் முத்திரை இருக்கிறதா என்று பார்ப்பதோடு அது 91.6% இல்லை 75% என கட்டாயம் பார்ப்பது அவசியம். நகை வாங்கும் போது 22 கேரட் என வாங்கிவிட்டு விற்க போகும் போது 18 கேரட் என தெரிய வந்தால் உடனடியாக BIS அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய ஊர்களில் இந்த அலுவலகம் இருக்கிறது. தரம் குறைவாக இருக்கும் நகையை அவர்கள் பரிசோதித்து புகார் உறுதி செய்யப்பட்டால் அந்த ஹால்மார்க் முத்திரை வாங்கிய டீலரின் லைசன்ஸை உடனடியாக ரத்து செய்வார்கள். எந்த கடையில் நகை வாங்கினமோ அந்த கடை கண்டிப்பாக நஷ்டஈடு வழங்கியாக வேண்டும். ஒருவேளை நஷ்டஈடு மறுத்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். சின்ன மோதிரமோ, காதில் அணியும் தோடோ அனைத்து நகைகளிலும் இந்த ஹால்மார்க் முத்திரை இருக்கும். ஹால்மார்க் முத்திரை வழங்கும் ஒவ்வொரு டீலருக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளத்துடன் கூடிய முத்திரை இருக்கும். இந்த முத்திரையை வைத்து அதை வழங்கிய டீலரை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். ஹால்மார்க் முத்திரை என்பதே ஏதோ ISI முத்திரை போல பொதுவாக ஒரு விஷயமாக மக்கள் நினைக்கிறார்கள். தரத்திற்கேற்ப இந்த முத்திரையும் மாறும் என்பதில் கவனம் கொண்டால் நகை வாங்கும் போது நாம் ஏமாற வாய்ப்பில்லை என்பது நிச்சயம்.